ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்து கொண்டு இருக்கார். ஆனால் ஆளுநர் கூட்டத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு முடிச்சிடணும். ஆனால் அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் பேசுகிறது மரபில்லை. இந்த மாதிரி ஏற்பில்லாத விஷயங்களை ஆளுநர் படிக்காமல் தவிர்ப்பதுங்கிறதும் புதுசு இல்லை. ஏற்கனவே ஆந்திராவில், கேரளாவில் இந்த மாதிரியான பிரசிடென்ஸ் இருக்குது. எனவே ஆளுநர் அவர்கள் இந்த ஊழல் சர்க்காரை, மோசமான சர்க்காரை அதில் சொல்லாமல் அவர் தவிர்த்து விட்டு போயிருக்கிறது. உள்ளபடியே சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு தேங்க் தி ஆனரபிள் கவர்னர். பாரதியார், ஔவையார் பற்றி அவர் கவிதைகளை ஆளுநர் படித்தது இன்றைக்கி பிரிண்டில் போகாதுங்கிற அரசியம் என்ன? ஆனால் இது திரவிடியன் மாடல், அமைதி பூங்கா அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக முதலமைச்சர், நான் இன்றைக்கி சொல்லலை, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்றைக்கி ஸ்டாலின் நிரூபித்து கொண்டு இருக்கார். தி மோஸ்ட் இம்மெச்சூர்ட் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டிலேயே ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது இன்றைக்கி நிரூபணமாகிருக்கு. தயவுசெய்து தன்னுடைய நடவடிக்கைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மன்னிப்பு கோருவார், தன்னை திருத்தி கொள்ளுவார் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது, எதிர்பார்க்கிறது. நான் வந்து இப்போ மத்திய அரசு என்ன பண்ணோ சொல்ல தயாரில்லை. ஆனால் மத்திய அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநிலத்துக்கே நீங்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சி அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாநிலத்தின் இந்த பகுதி ஜனாதிபதியின் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கும், மத்திய அரசின் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூட கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கு. ஃபண்ட்ஸ் இந்தியா உங்கள் முதலீட்டு தேவைகளுக்கான ஒரே இடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ், பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் மற்றும் பல.